நம்ம என்னையா இது இன்னும் ஸ்கூலு காலேஜ் ஸ்டூடெண்டாகவே இருக்கிறோமே, எப்போதான் நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு கிண்டர் கார்டன் சார் மிஸ் ஆகாது, ஐ மீன் அந்த டீச்சர் கேரக்டர் கூட நம்ம ஏன் பண்ணல அப்படின்னு மிஸ் ஆ நடிக்க தூக்கி இல்ல நான் என்ன ஃபீல் பண்ணி மிஸ் ஆயிட்டேன். நடிகத்துங்க ஓட்டு போட போனோம், அப்போ ஏப்பா ஓட்டு போட கூட ஆரியர் பண்ற கூட தான் வருவியான்னு பார்த்தா பின்னாடி ஆரியா நிற்கிறாரு, எனக்கு தெரியாது. என் லிஸ்ட்ல இருந்து சின்ன ஜெயந்து சார்லி தியாகு நானு எல்லாம் ஒரு செட்டு எல்லாம் ஸ்டூடெண்ட் என்ன உண்டி தான் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்றாங்க. சரி அதையும் தாண்டி வாத்தியார் ரோல் கிடைக்காதான்னு நான் போராடி பார்த்தேன். த்ரோவுட்டு தமிழ் வாத்தியார் ஒரு படம் அஜித் சாரோட முதல் படத்தில் புக் பண்ணாங்க, அதுக்குள்ளே வேறு படம் வந்தது நான் போக முடியாமல் போச்சு. ஸ்டூடெண்ட்டாக தான் இது வரைக்கும் சார் ஸ்டூடெண்ட்டாக, அதனால எப்பவுமே எங்கவே ஒரு ஃபீலில் இருப்பீங்கல்ல. த்ரோவுட் சீரியஸாக ஒரு படம் உங்களுக்கு பண்ணு, வாங்கி கொடுங்க பாஸ் அப்படின்னு. நிச்சயமாக விக்னேஷ் சிவன் ஏழு படம் பண்ணுறாரு, கிடைச்சால் பண்ண போகிறோம், கிடைக்கலாம் ஜாலியாக இருந்துட்டு போகிறோம். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டாகவே நடிச்சிட்டு இருக்கீங்க, அதுக்கு எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நம்ம என்னையா இது இன்னும் ஸ்கூலு காலேஜ் ஸ்டூடெண்டாகவே இருக்கிறோமே, எப்போதான் நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு கிண்டர் கார்டன் சார் மிஸ் ஆகாது, ஐ மீன் அந்த டீச்சர் கேரக்டர் கூட நம்ம ஏன் பண்ணல அப்படின்னு மிஸ் ஆ நடிக்க இல்லை இல்லை நான் என்ன ஃபீல் பண்ண மிஸ் ஆகிட்டேன். என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் திருவள்ள ஸ்டூடெண்ட் ரஜினி சார் வாத்தியார், அடுத்தது சின்ன பூவை மெல்ல பேசு, அதில் அதில் ஸ்டூடெண்ட் அப்படி ராபர்ட் ராஜே படம் தான். ஏய் ராபர்ட் ராஜே இவர் ஸ்டூடெண்ட்டாகவே வருவார்ப்பா அப்படின்னு. என் லிஸ்ட்டில் இருந்து சின்ன ஜெயந்து சார்லி தியாகு நானு எல்லாம் ஒரு செட்டு எல்லாம் ஸ்டூடெண்ட் என்ன உண்டி தான் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்றாங்க. சரி அதையும் தாண்டி வாத்தியார் ரோல் கிடைக்காதான்னு நான் போராடி பார்த்தேன். அதையும் அது அதுக்கப்புறம் பாசன்ற பாத்துக்கிற அரிய ஸ்டூடெண்ட் ஆகிட்டேன். இப்படி ஸ்டூடெண்ட்டாகவே நடிக்கிறது. நாங்கள் ஒரு தடவை நடிகத்துங்க ஓட்டு போட போனோம், அப்போது ஏப்பா ஓட்டு போட கூட ஆரியர் பண்ணுற கூட தான் வருவியான்னு பார்த்தா பின்னாடி ஆரியா நிற்கிறாரு, எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஒரு படத்தில் வாத்தியாரம் நடித்தேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதில் சொல்லி கொடுக்குற மாதிரி இல்லையே ஒரு எக்ஸாம். அதையும் மிரட்டி என்ன வெளில அமைச்சிடுவார் சத்யராஜ் சார் வந்து மிரட்டுவார். அது தாய் மாமன் ஒரு படம், த்ரோவுட்டு தமிழ் வாத்தியார் ஒரு படம் அஜித் சாரோட முதல் படத்தில் புக் பண்ணாங்க, அதுக்குள்ளே வேறு படம் வந்தது நான் போக முடியாமல் போச்சு. ஸ்டூடெண்ட்டாக தான் இது வரைக்கும் சார் ஸ்டூடெண்ட்டாக, அதனால எப்பவுமே எங்கவே ஒரு ஃபீல்டில் இருப்பீங்கல்ல ஸ்டூடெண்ட். சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க, கவலைப்பட்டு என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். கவலைப்பட்டோம்னா நமக்கு ஒரு ஃபீலிங், கவலைப்பட்டோம் அதெல்லாம் இருக்கும், அதில் என்ன பலன், ஒரு பலனும் இல்லையே. நீங்க எப்ப அந்த மாதிரி முழு நீல ஒரு எப்படி சொல்றது ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர்ல? அப்படிதான் காத்து வாக்குல ரெண்டு காதன் படத்துல விஜய் சேதுபதி சார் கூட நடிச்சேன். காமெடி நீங்க அந்த சிரிப்பு கிரிப்பு நீங்க வந்தாலே கலக்கும். த்ரோவுட் சீரியஸா ஒரு படம் உங்களுக்கு பண்ணு, வாங்கி கொடுங்க பாஸ் அப்படின்னு. நிச்சயமா விக்னேஷ் சிவன் ஏழு படம் பண்றாரு, ஒரு படம் பண்ணிடுறார். பண்ணிடலாமா? என்ன பண்ணிடலாம் சார்? இல்லை அவர் சொன்னார், அவர் என்ன சொன்னாரு இந்த மாதிரி சீரியஸ் நிச்சயமாக பண்ணுவோங்க. சீரியஸாவா அப்படின்னா சீரியஸாகவே அப்படின்னார். அந்த மாதிரி கிடைச்சால் பண்ண போகிறோம், கிடைக்கலாம் ஜாலியாக இருந்துட்டு போகிறோம். உங்கள் காமெடி சினிமாவில் வருது பாருங்கள், அது தனி இது. இப்படி அப்படி ரசித்து ரசித்து பாராட்டினார். நான் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து ரெண்டு வருஷம் படித்தேன். பானுமதி அம்மா தான் அங்கே விசிட்டிங், பெரிய லெஜண்ட் அவங்க, ஆல் லாங்குவேஜ் தெரியும் அவங்க, தமிழ் தெலுங்கு எல்லாத்துலேயுமே பெரிய ஆள், பெரிய எம்ஜிஆர் சார் சிவாஜெல்லாம் கூட பெரிய லெவலில் நடித்தவங்க. அவங்க அவங்களுடைய தமிழ் தெலுங்கு படத்துல என்ன கூப்பிட்டு நடிக்க வச்சாங்க, அந்த அளவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நீ நல்லா வருவடான்னு அப்ப என்ன சாமிநாதன் அவங்களுக்கு மனசு டக்குன்னு கூப்பிடுவாரு, சந்தானம் சந்தானம் தான் கூப்பிடுவாங்க. அந்த சந்தானத்தை கூட இப்ப சேர்ந்து பெரிய லெவல்ல ரீச் ஆயிருங்க. சூப்பர். அது எல்லாரும் பத்தி டீடைலா சொன்னீங்க, ஏன் ஒய்ஃப் பக்கமே அவ்வளவு போக மாட்டீங்க? இல்ல என் ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப குயட்டா இருப்பாங்க, டக்குன்னு டிவியில் என் காமெடி வந்த கூட மாற்றிடுவாங்க. ஏங்க நேரம் பார்க்கறது போகிறாதாங்க. பெங்களூர் அவங்க, ஓகே, எங்கள் அத்தை தான் போய் அந்த பொண்ணை செலக்ட் பண்ணி இது பண்ணாங்க. அந்த வீட்டில் சொல்கிறப்போ சிஏ அப்படின்னோடனே அவங்க நிஜமாகவே சிஏ தான் ஓகே சொல்லிட்டாரு. ஓ அந்த மட்டும் அப்புறம் தான் கடைசியாக தெரியும், என் ஒய்ஃபுக்கு மட்டும்தான் நான் சினிமா ஆக்டர் தெரியேன். அதுக்கு மேலே நான் ஒரு பார்வைகள்னு ஒரு சீரியலில் பண்ணேன். அந்த சீரியலில் சுந்தர் கே விஜயன் தான் டைரக்ட் பண்ணார். அதில் சில்க் சுமிதாவுக்கு நாலு ஃப்ரெண்டு, நான் பிருத்திவிராஜ் இப்போ நாலு ஃப்ரெண்டு, அது நல்லா ரீச் ஆச்சு. அதில் பார்த்துருக்காங்க, அதை வச்சு சினிமாவில் ஊட்டியெல்லாம் போய் எடுத்த ஸ்டைல் ஃபோட்டோ அனுப்பிச்சு
அப்படியே கரெக்ட் பண்ணுறோம். எந்த ஃபீல்டில் இருக்கீங்கன்னா இந்த ஃபீல்டு இல்லை அந்த ஃபீல்டுன்னு சொல்லி விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தென்னூர்னு கும்பகோணத்தில் ஒரு வில்லேஜ் 5 கிலோமீட்டரில், அங்கே தான் எங்கள் வில்லேஜ். இப்போ லேண்ட் இருக்குது. ஓகே, நான் ரெண்டு ஃபீல்டிலே இருக்கேன்னு சொல்லுவேன்.